Add s with a singular noun if the noun ends with y and followed by a bubble. அதாவது ஒரு பெயர்ச்சொல் y ல முடிஞ்சு அதுக்கு முன் எழுத்து பபல் அதாவது உயிரெழுத்தா இருந்தா எஸ் மட்டும் சேர்க்கணும். கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பாய்ஸ், பாய் y ல முடியுது, வைக்கு முன்னால ஓ இருக்கு, ஓ ஒரு உயிரெழுத்து அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். கீஸ், கீ y ல முடியுது, வைக்கு முன்னால இ இருக்கு, இ ஒரு பபல் அதனால எஸ் மட்டும் போடணும். வேஸ், வே y ல முடியுது, வைக்கு முன்னால ஏ இருக்கு, ஏ ஒரு பபல் அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். அடுத்து கைஸ், கை, கைனா ஆண், வயல முடியுது, வைக்கு முன்னால யூ இருக்கு, யூ அவ்வல் அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். மங்கிஸ், மங்கி வயல முடியுது, வைக்கு முன்னால இ இருக்கு, இ ஒரு வவல் அதனால எஸ் மட்டும் சேர்த்தா போதும். இது போல வயல முடிகிற எல்லா நவுனுக்கும் இந்த ரூல் பயன்படுத்தி ஈஸியா பொருள் ஃபார்ம் பண்ணலாம். என்ன புரிஞ்சுதா? இப்போ லாஸ்ட் ரூல் பத்தி பார்க்க போறோம். ஆட் விஇஎஸ் வித் அ சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் எஃப் ஆர் எஃப் இ. Here, drop F R F E. இது கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Leaves, leaf F ல முடியுது, அதனால F விட்டுட்டு V S போடணும். Wolves, wolf F ல முடியுது, அதனால F விட்டுட்டு V S போடணும். Wolfனா ஓனாய். Knives, knife F E ல முடியுது, அதனால F E எடுத்துட்டு V S போடணும். Wives, wife F E ல முடியுது, அதனால F E விட்டுட்டு V S சேர்க்கணும். இது போல எதெல்லாம் எஃப் அல்லது எஃப் ல முடியுதோ அதெல்லாம் எடுத்துட்டு வி எஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். இது வரைக்கும் என்ன பாத்தீங்க, சிங்குலர்ல இருந்து புளூரல் மாத்தறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னைக்கு மறக்கக்கூடாது, மொத்தமே ஏழுதான், சரியா? ஓகே. அடுத்து இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஒத்து வராத சில புளூரல்ஸ் உண்டு, இத எக்ஸப்ஷன்ஸ் அதாவது விதிவிலக்குன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க, இப்படி உள்ள வார்த்தைகள் அதிகம் கிடையாது, 10,000 ஒரு வார்த்தை தான் இப்படி இருக்கும். இப்போ நடைமுறையில உள்ள சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி பாக்கலாம், கவனிங்க. புக்க பாருங்க. பெக்குலியர் ப்ளூரல்ஸ் அதாவது விந்தையான பன்மைகள். புக்க கவனிங்க. சிங்குலர் ப்ளூரல், சைல்ட் குழந்தை, சில்ட்ரன் குழந்தைகள். மேன் ஆண், மென் ஆண்கள். டூத் பல், டீத் பற்கள். மவுஸ் சுண்டெலி, மைஸ் சுண்டெலிகள். ஆக்ஸ் எருது, ஆக்சன் எருதுகள். ஃபுட் அடி, ஃபீட் அடிகள். இப்போ இத பாருங்க, இதெல்லாம் சிங்கிள் புல் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் எடுத்துக்கணும். நியூஸுக்கு நியூஸ் தான், ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் தான், ஊழியர்களும் எடுத்துக்கலாம், ஊழியர்களும் எடுத்துக்கலாம். ஷீப்புக்கு ஷீப் தான், சிசர்ஸ் சிசர்ஸ், சிசர்ஸ்னா கத்திரிக்கோள். எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் தான், செஸ் செஸ். இதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, முக்கியமா அந்த 7 ரூல்ஸ் மட்டும் பாத்துங்க. கடைசியா இப்ப இந்த நோட்டை கவனிங்க. நோட், தேர் இஸ் நோ ப்ளூரல் ஃபார் ப்ராப்பர் நவுன்ஸ், நேம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆர் மெட்டல் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இந்த நோட்ல இருந்து நீங்க என்ன தெரியுதுன்னா, என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ப்ராப்பர் நவுன் எல்லாத்துக்கும் ப்ளூரல் கிடையாது. அதாவது இந்தியானா இந்தியா தான், இதுக்கு ப்ளூரல் கிடையாது. மேரினா மேரி தான், சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். அப்புறம் மெட்டீரியல் நேம்க்கும் ப்ளூரல் கிடையாது. பிளாஸ்டிக், ரப்பர், கிளே, கிளேனா களிமண், கிளாஸ், ஃபைபர், இதுக்கெல்லாம் புரள் கிடையாது. மெட்டல் பேருக்கும் புரள் கிடையாது. அதாவது கோல்டு தங்கம், சில்வர் வெள்ளி, பிராஸ் பித்தளை, பிரான்ஸ் வெங்கலம், அயன் இரும்பு அலுமினியம், இதுக்கும் புரள் கிடையாது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அதாவது எண்ண முடியாத நவுனுக்கும் புரள் கிடையாது. உதாரணத்துக்கு லவ் அன்பு, பெயின் வலி, பிரீஸ் தென்றல், லைட் ஒலி, ஹாப்பினஸ் மகிழ்ச்சி. இது போல ப்ராப்பர் நவுனுக்கு, மெட்டீரியல் நவுனுக்கு, மெட்டல் பேருக்கு, எண்ண முடியாத பொருட்கள், இது எல்லாத்துக்கும் புளூரல் ஃபார்மே கிடையாது. தமிழ்ல எதுக்கெல்லாம் புளூரல் கிடையாதோ அதுக்கெல்லாம் இங்கிலீஷும் கிடையாது, வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல நவுன்னா என்ன, காமன் நவுன் ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பாத்தீங்க. அடுத்து சிங்குலர்ல இருந்து புளூரல் எப்படி மாத்துறதுன்னு பாத்தீங்க இல்லையா. நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க, என்ன செய்வீங்க இல்லையா. இதுக்கு மேல டைம் இல்ல, அதனால இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ.